கெப்டி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழர் பாரம்பரிய வைத்தியத்தில், அதாவது சித்த வைத்தியத்தில் இந்த ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று உங்களுடன் கொலஸ்ட்ரால், அதாவது இப்போ தற்போது யாரை பார்த்தாலும் 20 வயசுக்கு ஆக்களை பார்த்தாலே கொலஸ்ட்ரால் என்று சொல்லினோம். அந்த கொலஸ்ட்ரால் ஏற்படுவதற்கான காரணம், நாங்கள் என்ன மாதிரி உணவை உள்ளெடுக்கிறது மூலம் இந்த கொலஸ்ட்ரோலை குறைச்சி கொள்ளலாம் என்பது பற்றி நாங்கள் பார்ப்போம். மெயினாக வந்து கொலஸ்ட்ரால், அதாவது கொழுப்பு, கொலஸ்ட்ரால் வந்து உடலுக்கு நன்மை செய்யுது. அந்த அதே நேரம் நாங்கள் கூடுதலாக எடுக்கும் பொழுது அது எங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துது. கொலஸ்ட்ரோலில் 2 வகை இருக்குது, குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் என்று சொல்கிறது. அதாவது எல்டிஎல், ஹெச்டிஎல்னு சொல்லி, எல்டிஎல்னு சொன்னால் லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன், அதாவது வந்து அடர்த்தி குறைந்த கொழுப்பு, கொழுப்பு அமிலங்கள். ஹெச்டிஎல்னு சொன்னால் ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன், இது வந்து அடர்த்தி கூடிய கொழுப்பு அமிலங்கள். இதில் வந்து லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் தான் எங்களோட உடலுக்கு பாதகமான விளைவுகள், அதாவது ஹார்ட் அட்டாக் மற்றது இந்த பக்கவாதங்கள் ஏற்பட காரணமாக இருக்குது. ஹெச்டிஎல் வந்து எங்கள் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை, இது குட் கொலஸ்ட்ரால் என்று சொல்லிவிடும். நார்மலாக வந்து எல்டிஎல் வந்து அதிகரித்து வருகிறதுக்கான காரணம் வந்து இன்றைய உணவு பழக்க வழக்க முறைகளும் தகுந்த முறையினால் உடற்பயிற்சியின்மையும் தான் காரணம். இந்த உடற்பயிற்சி, அதாவது எங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நாங்கள் கூட்டும் பொழுது எங்களோட ஏஜும் வந்து குறைஞ்சு கொண்டு வருது. அதாவது நாங்கள் இளமையாக இருக்கலாம், சில பேர் யோசிக்கிறது நாங்கள் வேலை ஒன்றும் செய்யாமல் இருந்தால் இளமையாக இருக்கலாம், வடிவாக இருக்கலாம் என்று. ஆனால் அது தவறான கருத்து. எங்களோட அனைத்து மூட்டுக்களும் வேலை செய்து கொண்டு இருக்க வேணும், அப்போ தான் எங்களோட பாடி ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும். அப்போ அதை இதனால் வந்து எங்களுக்கு உடலில் நல்ல கொழுப்பு, அதாவது ஹெச்டிஎல்ல அளவு கூடி இந்த எங்களுக்கு வர பேரதூரமான விளைவுகள், அதாவது திடீர் மரணங்கள், அதில் வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். எல்டிஎல் வந்து என்ன மாதிரி எங்களுக்கு அதிகரிக்குதுன்னு சொன்னால், நாங்கள் இந்த பொறிச்ச எண்ணெயிலேயே திருப்பி திருப்பி பொறிக்கிறது, பொறித்த உணவுகள், மற்றது இந்த பேக்கெட் ஐட்டம்ஸு, இப்போ நூடுல்ஸ், மற்றது இந்த இப்போ வர துரித உணவுகள், இப்போ அநேகம் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற உணவுகள், மற்ற இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், அந்த அப்பச்சூடாக இருந்த உணவு வகைகள் பாவிக்கிறது, மற்றது வந்து இந்த பொறித்த உணவுகளையே திருப்பி திருப்பி, அதாவது பழைய எண்ணெயில் பார்த்துருப்போம்னா முந்தின காலத்தில் அந்த வடை பொறிச்ச எண்ணெயை வச்சு அதையே கனகாலம் யூஸ் பண்ணி கொண்டிருப்போம், அதில் எல்லாம் பிழையான விடயம். அதே நேரம் வந்து இப்போ மாப்பொருள், அதாவது நாங்கள் எடுக்கிற மாப்பொருளின் அளவை குறைக்க வேணும், கார்போஹைட்ரேட்டின் அளவு, அதாவது சம்பா சோறு மற்ற பான், அதில் எல்லாம் நாங்கள் குறைச்சி கொள்ள வேணும். மற்ற ஹெச்டிஎல், அதாவது நல்ல கொழுப்பு உங்களை உடலில் சேரணும்னு சொன்னால், நல்ல இலக்கறிகள், மற்றது நட்ஸ், அதாவது அந்த கடலை, கவுப்பி, பயறு, மற்றது அப்படியான உணவுகள் அது உள்ளெடுக்க வேணும். மற்றது சிறிய வெங்காயம், உள்ளி, மற்ற தேன் அப்படியான இதெல்லாம் பாவிச்சு கொள்ளலாம். அதை விட மீன் வகைகள் எடுத்துக்கொள்ளலாம். மற்றது நட்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த பாதாம் பருப்பு, கச்சான், அதிலும் உங்கள் உடலுக்கு அதிலே நல்ல கொழுப்பு அமிலம் இருக்குது, அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலம் இவ்வாறு எடுத்துக்கொள்வதன் மூலம் மற்ற பல வகைகள் பழங்களும் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைத்து பாவிக்காமல் உடனே நீங்கள் பழங்கள் எடுத்துக்கொண்டால் நல்லது. இவ்வாறு நீங்கள் அதை நிறம் உடற்பயிற்சியும் செய்து உங்களோட மனதில் ஸ்ட்ரெஸ் அளவையும் குறைத்து கொண்டு வந்தால் இந்த ஹார்ட் அட்டாக் மற்றது பக்கவாத விளைவுகள்லேருந்து உங்களை தப்பித்து கொள்ளலாம் என்று கூறுகின்றேன். மீண்டும் அடுத்த நிகழ்வில் இன்னொரு நோய்க்கான நிவாரணத்தை கூறலாம் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.